ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஹியூமன் பாடியை பற்றியும் ஹியூமன் பிரெயினை பற்றியும் சில புதிதான ஃபேக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது கேட்டிங்கன்னா உங்கள் முடியெல்லாம் இப்படி நின்றும் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். ஃபேக்ட் நம்பர் 1, பிரெயின் நியூரான் கம்யூனிகேஷன் ஸ்பீடு. உங்கள் மூளையில் உள்ள ஒரு நியூரான் இன்னொரு நியூரான் கூட தொடர்பு கொள்ளுமாம். இந்த சிக்னலோட ஸ்பீடை நம்ம அளந்தோம்னா 400 km/h, அதாவது உலகத்திலே வேகமான புல்லட் ட்ரெயினோட ஸ்பீடு மாதிரி வேகமாக ஒரு நியூரான் இன்னொரு நியூரான் கூட தொடர்பு கொள்ளுமாம். எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி நடந்துகிட்டே இருக்குமாம், அதாவது நம்ம மூளைக்குள்ள மின்சாரம் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்குமாம். எவ்வளோ அமேசிங்காக இருக்குதுல்ல, மின்சாரம் நம்ம மூளையில் இவ்வளோ வேகமாக பாஸ் ஆகும் போதும் நமக்கு எதுவுமே தெரியாது. உலகத்திலேயே நம்ம மூளை தாங்க நல்ல மிஷின், எவ்வளோ வேலை செஞ்சாலும் சத்தமே இல்லாமல் அமைதியாக இருக்குதுல்ல. ஃபேக்ட் நம்பர் 2, நம்பர் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் இன் யுவர் பிரெயின் எவ்ரி செகண்ட். உங்களுக்கு தெரியுமா உங்கள் மூளையில் ஒரு செகண்டில் எவ்வளோ கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்னு? 1,000,000 தடவை ஒரு செகண்டுக்கு நடக்குமாம். அதனால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். சப்போஸ் அதில் ஒன்று கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணலனாலும் நம்ம இறந்துருவோமா? ஃபேக்ட் நம்பர் 3, பிளட் ட்ராவல்ஸ் 1,000 km/d. நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருக்கீங்க நம்ம உடம்புல பிளட் வேகமாக பாஸ் ஆகும்னு, அதாவது மேலிருந்து கீழே கீழிருந்து மேலே, ஏன்னா அதுதான் நம்மளை உயிரோடு வச்சிருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியுமா உங்கள் பிளட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுதுன்னு? இதை நம்ம அளந்தோம்னா ஷாக்கிங்லி இட் டேர்ன்ஸ் அவுட், ஒரு நாளைக்கு உங்கள் உடம்புல உள்ள பிளட்டு 19,312 km வேகமாக ஓடுமா? ஃபேக்ட் நம்பர் 4, பிரெயின் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. உங்களோட மூளை 2.5 GB உங்களுக்கு தெரியுமா? அதாவது நாம் சொல்லுவோம்ல இந்த பாட்டு 5 MB, இந்த படம் 2 GB. இப்போ கேளுங்க, அதாவது கிலோபைட், மெகாபைட், கிகாபைட், டெராபைட், பெட்டாபைட். 1000 GB அப்படின்னா 1 TB. 1 TBயோட ஹார்ட் டிஸ்க் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 1000 TB அப்படின்னா 1 PB. இதை வந்து பெட்டாபைட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நம்ம மூளையும் கிட்டத்தட்ட 2.5 PB தகவல்களை நிரப்ப முடியுமா? இது விர்ச்சுவலி அன்லிமிட்டட். ஒரு சாதாரணமான மனிதன் 0.5 PB கூட யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு மாறாக சயின்டிஸ்ட் ஆர் ஜீனியஸுங்கெல்லாம் இருக்காங்க. நாலேஜை நிரப்பி 1 PB அவங்க தன்னோட லைஃப் டைமில் யூஸ் பண்ணிடுவாங்களாம். ஆனால் ஸ்டடிஸ் கணக்குப்படி 2.5 PB இன்னும் கூட யாரும் யூஸ் பண்ணலையாம். ஃபேக்ட் நம்பர் 5, டோட்டல் நம்பர் ஆஃப் பிரீத்தர்ஸ் இன் அ டே. நீங்கள் சுவாசிச்சுக்கிட்டே தான் இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு தெரியுமா ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை தடவை சுவாசிப்பீங்கன்னு? கிட்டத்தட்ட 23,100 தடவை. இதை பற்றி நீங்கள் யோசிச்சுருக்கீங்களானுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஃபேக்ட் நம்பர் 6, டோட்டல் நம்பர் ஆஃப் ஹார்ட் பீட்ஸ் இன் அ டே. நீங்கள் ஒன்று செய்யுங்க, உங்கள் கையை எடுத்து உங்கள் இதயத்து மேலே வைங்க, உள்ள தக் தக்குன்னு சவுண்ட் கேட்குது இல்லை, அதுதான் உங்களோட இதயம், அதாவது உங்களோட ஹார்ட். ஆக்சுவலி அது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 115,200 தடவை துடிக்குமாம். இத்தனை தடவை துடிக்கிற அந்த இதயத்தை காது கொடுத்து கவனிக்கவே மாட்டோம். என்னைக்காவது நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? ஃபேக்ட் நம்பர் 7, யூ ஸ்பெண்ட் 5 இயர்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் இன் டார்க்னஸ். நீங்கள் உங்கள் கண்ணை பிளிங்க் பண்ணுவீங்க, ஆமாம் ரைட், அதாவது உங்கள் கண்ணை சிமிட்டுவீங்க. அப்படி நீங்கள் சிமிட்டும் போது 1 செகண்டுக்கும் கம்மியான நேரத்துக்கு இருட்டாக இருக்கும் ஓகேங்களா? ஆக்சுவலி உங்கள் லைஃப்பில் நீங்கள் எத்தனை தடவை கண்ணை சிமிட்டி இருக்கீங்க, சிமிட்டு போகிறீங்க, அந்த கண் சிமிட்டுற நேரத்தில் ஒரு இருட்டு வரும் பார்த்தீங்களா? அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தோம்னா 5 வருஷம் கணக்கு வரும். 5 வருஷம் இருட்டுக்குள்ளே தாங்க கழிக்கிறோமா? ஃபேக்ட் நம்பர் 8, லென்த் ஆஃப் வீன்ஸ், அதாவது நரம்புகளின் நீளம். நம்ம கைகளில் நிறைய நரம்புகள் இருக்கும். இது வெறும் கையில் மட்டும் இல்லை, முழு உடம்புலையும், அதாவது கால்லேருந்து தலை வரையும் பரவி இருக்கும். இதை நம்ம உடம்புலேருந்து எடுத்து ரோட்டில் விரிச்சோம்னா 75 கிலோமீட்டர் வரைக்கும் படர்ந்து இருக்குமா? யோசிங்க, இவ்வளோ நீளமான ஒரு பொருள் உங்கள் உடம்புல அடங்கி இருக்குது, அமேசிங்காக இருக்குதுல்ல. ஃபேக்ட் நம்பர் 9, ஸ்பீட் ஆஃப் ஸ்னீஸ். நீங்கள் தும்புவீங்க, அதை ஸ்லோ மோஷனில் அப்சர்வ் பண்ணி அந்த ஸ்பீடை அளந்தீங்கன்னா ஹோப்பிங் 160 km/h இருக்குமா? அதனால தான் மூக்கு கவர் பண்ணிட்டு தும்முன்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா நம்ம விடுற தும்மலில் வைரஸ் ஒரு பாக்டீரியா இருந்தால் தூரத்தில் உள்ள மக்கள்கிட்ட கூட சீக்கிரமாக போய் சேர்ந்துருமா? அதனால மக்களே இந்த கொரோனா டைமில் நம்ம மாஸ்க் போட்டு பாதுகாப்பாக இருப்போம். ஃபேக்ட் நம்பர் 10, ஹியூமன் போன் இஸ் ஆக்சுவலி ஸ்ட்ராங்கர் தென் கான்கிரீட். அதாவது மனித எலும்பு உண்மையில் கான்கிரீட்டை விட வலிமையானதான். உங்கள் முழு உடலிலேயே உங்களோட தொடை எலும்பு தான் ரொம்ப வலிமை வாய்ந்த போனாக இருக்குது. இந்த ஸ்ட்ராங்கை அளந்தோம்னா இதோட ஸ்ட்ராங்கு கான்கிரீட்டை விட ஸ்ட்ராங்காக இருக்குமா? அதாவது உங்கள் வீட்டு செவுத்தை விட ஸ்ட்ராங்காக இருக்குமா?